நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு, எஸ்ஜிடி எக்ஸாம் பேப்பர் 1. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்லோ ஆசிரியர்கள் கவனத்திற்கு, இந்த எஸ்ஜிடி எக்ஸாமிற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்காக இந்த தேர்வினுடைய தேதி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஜூலை 21ஆம் தேதி இந்த தேர்வானது தள்ளி வைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 35 நாட்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சிறந்த முறையில் நம்ம பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். இந்த 35 நாட்களையும் நம்ம சிறந்த முறையில் பயன்படுத்தணும். நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் ஆனது தமிழ், அதே மாதிரி இங்கிலீஷ், தமிழ் கம்பல்சரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ், இங்கிலீஷ்க்கு அடுத்து மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்க்கு அடுத்து சயின்ஸு, சயின்ஸுக்கு அடுத்து சோசியல், இதை கம்பல்சரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு இதில் 30 வினாக்கள், எல்லாத்துலேயுமே மொத்தம் 150 வினாக்கள், இதில் 100+ என்கிற கான்செப்டு தான் நம்மளுடைய கான்செப்டாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த சூழ்நிலையில் தமிழ் பாடத்தில் நம்மளுக்கு 30 வினாக்கள் கேட்குறாங்க. இந்த 30 வினாக்களையும் நம்ம சிறந்த முறையில் எதிர்கொள்வதற்கு ஏதுவாக தமிழ் பாடத்தில் நம்ம 2725 வினாக்கள் திருப்புதலாக நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது படிக்காமல் இருந்திருப்போம், சில பேர் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்போம், மேட்டாப்பில் படிச்சிருப்போம். எது எப்படி இருந்தாலும் சரி, தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 35 நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய தகவல் பார்த்திங்கன்னா, 2725 வினாக்களானது நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும், ரிவிஷன் பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்திற்கு ஒரு 1500 வினாக்கள், மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 1680 கொஷின் ஆன்சர் சரிங்களா, மேத்தமெட்டிக்ஸுக்கு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 4900 வினா விடைகள் சரிங்களா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 4900 வினா விடைகள். சோசியல் டிபார்ட்மெண்ட், சோசியல்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது இதில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 4 கேட்டகரியானது நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வினாக்களானது 1465 வினாக்கள். அதே மாதிரி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 2067 வினாக்கள், ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 1445, எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 1200 கொஸ்டின். ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 16982 வினாக்கள், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 17000 வினா விடைகள். இறுதிக்கட்ட திருப்புதலுக்காக இந்த எஸ்ஜிடி எக்ஸாமில் நான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும், இந்த எஸ்ஜிடி எக்ஸாமில் 2024 அரசு பணிக்கு நான் சொல்ல வேண்டும் என்று பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வினா விடையை தங்கள் கையில் வச்சுக்கோங்க. இறுதிக்கட்ட திருப்புதலுக்காக இந்த 17000 வினாக்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், கொரியர் மூலமாக உங்களுக்கு நம்ம அனுப்புகிறோம். கொரியர் மூலமாக பெற்று நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு பிடிஎஃபே போதும், நான் பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கிறேன்னா பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பிடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபாய் வந்து பிடிஎஃப்கான அமௌண்ட்டு. ஸோ இந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸு, சரிங்களா. ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வந்து 800 ரூபாயாகவும் கொரியர் மூலம் அனுப்பும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜோடு சேர்த்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமது குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் அதற்கான தொகையை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். பிடிஎஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 800 ரூபான்னு கோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அல்லது டெலகிராம், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருவோம், உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அந்த பிடிஎஃபை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்திக்கலாம், இல்லை மொபைலில் வச்சு பயன்படுத்திக்கலக்கூடிய அளவிற்கு இந்த 5 சப்ஜெக்டுக்குமே சேர்த்து 17000 வினா விடைகளானது நம்ம தயார் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 17000 வினா விடைகள் போக ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நம்மளுக்கு மிக மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டு. ஸோ இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் தான் நம்மளுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 40 தேர்வுகளுடைய வினா விடைகளானது நம்ம தயார் பண்ணியிருக்கோம். 40 ஃபுல் மாடல் டெஸ்ட்டோட கொஷின் ப்ளஸ் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எனக்கு தேவை என்கிற பட்சத்தில் இதற்கான பிடிஎஃப் ஆனது
600 ரூபாய் இதற்கான பிடிஎஃப்பாக, 40 முழு மாதிரி தேர்வு, தமிழ் 30, ஆங்கிலம் 30, மேக்ஸ் 30, சயின்ஸ் 30, சோசியல் 30ன்னு 40 செட்டு கொஷின், 600 ரூபாய் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக திருப்புதல் கொஷின் வந்து 800 ரூபாய். இது ரெண்டையும் வாங்கும் பொழுது உங்களுக்கு 1000 ருபீஸ் வந்து இதற்கான அமௌண்ட்டாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கோட் பண்ணியிருக்கோம். ஆசிரியர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு தேவைங்கிற பட்சத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இடைநிலை ஆசிரியராக பணியாற்றுவதற்கு அருமையான வாய்ப்பாக இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு எப்படி கொஷின் இருக்கும், அந்த கொஷினோட பேட்டர்ன் என்ன, இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் தமிழில் 2725 கொஷின் தமிழில் சொல்லியிருந்தோம். அது என்ன பேட்டர்னில் நம்ம கொடுக்குறோம், அதற்கான இண்டெக்ஸ் தான் இது. தமிழை பொறுத்த வரைக்கும் 6th டேம் 1 உங்களுக்கு 100 கொஷின், டேம் 2 100 கொஷின், டேம் 3 100 கொஷின், அடுத்து 6th ஃபுல்லாக சேர்த்து 150 கொஷின், 7th 1-4 யூனிட்டு 75 கொஷின், அதே மாதிரி 5-9 யூனிட் 75 கொஷின், 7th ஃபுல் மாடல் டெஸ்ட் 150, 8th அதே மாதிரி, 9th பாருங்க டேம் 1 அப்புறம் டேம் 1-5, அதுக்கடுத்து 6th-9 9th ஃபுல் டெஸ்ட் சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். 10th அதே பேட்டர்ன்ல தான், கடைசியில் 11th and 12th கொடுத்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்டோட உங்களுக்கு 2725 வினாக்கள் சரிங்களா. ஸோ இது தமிழுக்கான இண்டெக்ஸ். தமிழுக்கு அடுத்து இங்கிலீஷுக்கு உங்களுக்கு டாபிக் வைஸாக இருக்கும் இதே பேட்டர்ன் தான். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸு சரிங்க, 3rd ஸ்டாண்டர்டில் 70 வினாக்கள், 4th ஸ்டாண்டர்டில் 40, 5th ஸ்டாண்டர்டில் 75, 6th ஸ்டாண்டர்டில் 96, 7th 135, 8th 95, 9th 135 கொஷின், 10th 140. இது போக டாபிக் வைஸா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப்ல இருந்து அதே மாதிரி ரேஷியோ சொல்லணும் இல்லையா, விகிதம் மற்றும் விகித சமம், தனி வட்டி, கூட்டு வட்டி, சிம்பிளிபிகேஷன், சுருக்குதல், பர்சன்டேஜ், சதவீதம், ப்ராஃபிட் லாஸ் தெரியும். ஸோ ஒவ்வொரு டாபிக் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இங்கே கிரியேட் பண்ணி கடைசியில் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு 3 டெஸ்ட் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ 3 டெஸ்டோட 1680 வினாக்கள் டோட்டலாக, இதனுடைய பேஜ் 410 பக்கங்கள் இதில் இருக்கக்கூடியது. ஸோ இதை மட்டும் மேக்ஸ் மட்டும் நான் வாங்கிக்கிறேன்னா பிடிஎஃப் 300 ரூபாய், புக்லெட்டா நீங்கள் கொரியர் மூலம் வாங்கினீங்கன்னா 600 ரூபாய் வரும். நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பிடிஎஃபாக வாங்கினீங்கன்னா 300 ரூபாய், டோட்டல் பேஜ் 410, மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 1680 சம்மு அதற்கான ஆன்சர் நம்மளுக்கு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு அடுத்து மேக்ஸுக்கு இருக்கக்கூடியது. மேக்ஸுக்கு அடுத்து சயின்ஸு, 6th-10th சயின்ஸில் இருக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6th சயின்ஸில் இருந்து நம்ம கொடுத்துருக்கோம். 4th and 5th சரிங்களா, 4th 5th சயின்ஸுக்கான கொஷின் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 900 கொஷின் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடியது. அதையும் உங்களுக்கு சேர்த்து நம்ம என்ன செஞ்சுருவோம், ப்ரொவைட் பண்ணிடுவோம். 6th டேம் 1, டேம் 2, டேம் 3, அதே மாதிரி 6th ஃபுல் டெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டுக்கான பேட்டர்ன், டேம் 1 160, டேம் 2 120, டேம் 3 100, ஃபுல் மாடல் டெஸ்ட் 267 கொஷின் சொல்லி 6th சயின்ஸை நம்ம என்ன செஞ்சிடும், முடிச்சிடும். அதே மாதிரி 4th and 5th ஒரு 300 கொஷின் கிட்ட நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம், அதுவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதே மாதிரி 7th சயின்ஸ், டேம் 1, டேம் 2, டேம் 3, 3 டேமுக்குமே 150 கொஷினா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 450 கொஷின். அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒரு 190 கொஷின். அதே மாதிரி 8th எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு டேம் 1, டேம் 2, டேம் 3 சொல்லி 3 டேமுக்குமே டோட்டலாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொஷின் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் டோட்டலாக 3 டேமுக்கும் 425 கொஷின், ஃபுல் மாடல் டெஸ்ட் 175 கொஷின். ஸோ 9th பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லி பிரிச்சிடும் சரிங்களா, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணிடும். அதே மாதிரி 10th பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, 9th ஃபுல் மாடல் டெஸ்ட்டு,
டென்த்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, நைன்த்து டென்த்து ஃபுல் மாடல் டெஸ்ட்னு. சயின்ஸில் டோட்டலாக 4900 கொஷினும் அதற்கான ஆன்சரும் சயின்ஸில் நம்ம நினச்சிருக்கோம், கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 8 டாபிக் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th 10th வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 4th அண்ட் 5th கொஷினும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடும். அப்போ 4th அண்ட் 5th சேர்க்கும் போது கிட்டத்தட்ட 5000 மேற்பட்ட கொஷின் என ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும். இதை நீங்கள் ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். சயின்ஸுக்கு அடுத்து ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிறோம். ஹிஸ்ட்ரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் டேம் வைஸாக தான் உங்களுக்கு கொடுக்குறோம். இதுவுமே 4th அண்ட் 5th சயின்ஸோட சேர்த்து உங்களுக்கு வந்துடும். 4th அண்ட் 5th ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 கொஷின் சொல்லியிருந்தேன் இல்லையா, கியூஏ. இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொஷினோட சேர்த்து ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ 6th, 7th, 8th ஹிஸ்ட்ரி சரிங்களா, 6th ஒரு 150 கொஷின், 7th ஹிஸ்ட்ரியை 150 கொஷின், 8th ஹிஸ்ட்ரி ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒரு 150 கொஷின், டோட்டலாக 450 கொஷின். அதே மாதிரி 6th to 8th 173 கொஸ்டின் டிஆர்பியோட ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இந்த கொஷின் ஆனது என்ன செய்யும் இருக்கும். அதே மாதிரி 9th 9th வந்து பார்த்தீங்கன்னா 430 கொஷின், 10th பொறுத்த வரைக்கும் 100 கொஷின். அதாவது முதல்ல இருக்கக்கூடிய 5-10 யூனிட் இருக்கக்கூடிய 100 கொஸ்டின். அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக ஒரு 100 கொஷின். அதே மாதிரி 11th வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், யூனிட் வைஸாக பிரிச்சிடறோம். 11th முதல்ல இருக்கக்கூடிய 6 யூனிட், அடுத்து 12th யூனிட் வரைக்கும், அடுத்து 19th யூனிட் வரைக்கும், அப்புறம் ஜாயினிங் டெஸ்ட்னு சொல்லி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1465 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்குறோம், இந்த ஹிஸ்ட்ரிக்கு எடுத்துருக்குறோம். 11th அண்ட் 12th ஹிஸ்ட்ரி சரிங்களா, யூனிட் வைஸாக உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3438, 11th அண்ட் 12th 1465 கொஷின் சொல்லி இறுதி கட்ட திருப்புதலுக்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக ஹிஸ்ட்ரிக்கு எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி பாலிட்டியும் இதே பேட்டர்ன் தான், 6th, 7th, 8th 6th to 8th 9th, 10th 11th அண்ட் 12th சொல்லி என்ன செஞ்சுருக்கோம். இந்த பேட்டர்னில் உங்களுக்கு டோட்டலாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் பாலிட்டிக்கு 2067 கொஷின் என ஆன்சர். ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக டிஆர்பியோட தரத்தில் இறுதி கட்டமாக நீங்கள் திருப்புதல் செய்வதற்கு ஏதுவாக இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 150 ஒவ்வொரு பாடம் வரியாக 6th, 150, 7th, 8th சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 2067 கொஸ்டின் பாலிட்டியில நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஜியாகிரபிக்கும் இதே பேட்டர்ன் தான், 6th, 7th, 8th 6th to 8th 9th, 10th ஸோ 9th to 10th சொல்லி, அப்புறம் ஜியாகிரபியில் ஃபுல் மாடல் டெஸ்ட்னு சொல்லி 1445 வினாக்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் 150 கொஷின், 100 கொஷின், 200 கொஷின் இந்த பேட்டர்னில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஜியாகிரபியில் டோட்டலாக 1445. இதை விட்டு வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வழி இல்லாத அளவிற்கு ஒவ்வொன்றையுமே நம்ம பார்த்து ஜியாகிரபியில் எடுத்திருக்கோம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1200 கொஷின் அண்ட் ஆன்சர். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 1200 கொஷின் அண்ட் ஆன்சர் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக 11th அண்ட் 12th வரைக்கும். இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்தெந்த பாடத்துக்கு 11th அண்ட் 12th நம்ம படிக்கணும்ங்கிறதும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆகவே சுபிக்குழுவி பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தமிழுக்கான கொஷின் பேங்க்கு, அதே மாதிரி இங்கிலீஷுக்கான கொஷின் பேங்க்கு, மேத்தமெட்டிக்ஸுக்கான கொஷின் பேங்க், அதனுடைய கண்டென்ட் எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக நான் நினைச்சிட்டேன் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இதை நீங்கள் நினச்சிட்டுக்கலாம், ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். கிட்டத்தட்ட 17000 மேற்பட்ட வினா விடைகள் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கு. இந்த 35 நாட்களுக்கு இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இது போக 40 ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நம்ம நினைச்சிடலாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இது ஃபுல்லாமே சுபிக்குழுவினுடைய படைப்பு.
இருந்தாலும் இந்த 35 நாட்களை இது ரெண்டுமே நானு ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன், நிறைய டெஸ்ட் பேஜ்ல இருந்திருக்கேன், டெஸ்ட் எழுதியிருக்கேன், எனக்கு ஓரளவு தகவல் தெரியும். அந்த 35 நாட்கள்ல எனக்கு இன்னும் ஸ்பெசிபிக்கா வேணும்னு சொல்லக்கூடியவங்க டிஆர்பியினுடைய ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி, முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட் வைஸ் 40 ஃபுல் மாடல் டெஸ்ட்ங்கிறத விட இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், நல்லா ரிவிஷன் பண்ணி மார்க் ஏத்த வச்சுக்கலாம். இல்ல நான் இன்னும் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு இதை விட இன்னும் பெஸ்டா வேணும்னா முந்தைய ஆண்டு வினா விடை பகுதியை நீங்க பயன்படுத்திக்கலாம். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 செட்டு கொஸ்டின் ஆனது டிஆர்பியோட கொஸ்டின். அப்ப தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. டிஆர்பி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க, எப்படி வினாக்கள் எந்த அளவுக்கு கடினத்தன்மையா இருக்கு, இதுல எவ்வளவு மதிப்பெண் வருது, இனி நம்ம எப்படி படிக்கணும், எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு இந்த 12 செட்டு கொஸ்டின் பேப்பர் 1 உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 2ல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல 13 செட்டு கொஸ்டின், அதே மாதிரி சோசியல் பேப்பர் 2ல 12 செட்டு கொஸ்டின் சொல்லி டோட்டலா வந்து 37 செட்டு கொஸ்டின் நம்ம கிரியேட் பண்றோம். 5500 மேற்பட்ட வினா விடைகள் 3 வாலிமா உங்களுக்கு நம்ம கொரியர் மூலம் அனுப்புறோம். 1250 ரூபாய் இதை நீங்க வாங்கி இந்த 35 நாட்களுக்கு. ஸோ இந்த 3ல எது வேண்டுனாலும் இறுதி கட்ட திருப்புதலுக்காக சுபிக்குழுவினுடைய படைப்பை பயன்படுத்திக்கொண்டு இதை விட வேற எதுவுமே உங்களுக்கு சாத்தியம் இல்லாதது. ஆகவே சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொண்டு இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். இறுதி கட்ட திருப்புதல் அரசு பணி உத்தரவாதத்திற்கான சுபிக்குழுவினுடைய படைப்பு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்தி அரசு பணியை விரிவாக்கிக் கொள்வார்கள். நன்றி நண்பர்களே.